இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஹுண்டாயில் வந்து வெர்னாங்க. ஹுண்டாய் வெர்னா 1.6 டீசல் வேரியண்ட் ப்ளூடிக்குங்க. 6-speed மேனுவல் கியர் இருக்குங்க. இதில் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். சிங்கிள் ஏர்பேக் வந்துடும், பவர் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடும், சென்ட்ரல் லாக் வந்துடும், பவர் விண்டோ வந்துடும், அலாய் வீல் வந்துடும். டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 65, அதில் ஒரு 50% இருக்குங்க டயர் பாயிண்ட். கார் பார்த்தீங்கன்னா 2015 மாடலுங்க, 2 owner, 140,000 kilometers ஓடி இருக்குங்க. ஒரு சூப்பரான குவாலிட்டியான காரு, கஸ்டமர் தான் விட்டுருக்காங்க. ஒரு நல்ல ரேட்டுக்கு பேசி எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம காருடைய எக்ஸ்டீரியர் இன்டீரியர் நம்ம சுற்றி பார்க்கலாம், வாங்க. வணக்கம், நான் உங்கள் வெற்றி சுடர். எல்லாம் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். சூப்பராக இருக்கணும். ஒரு குவாலிட்டியான செடன் டைப்புங்க. நிறைய பேர் கேட்டுக்கிருந்தீங்க, 2018-17 கேட்டுக்கிருந்தீங்க. ஒரு 15 தான் நம்மளுக்கிட்ட இப்போ கிடச்சிருக்கு. ஒரு சூப்பரான சில்வர் கலருங்க, நல்லா இருக்குங்க காருடைய குவாலிட்டி. ஸோ இந்த காருடைய எக்ஸ்டீரியர் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோவுக்கு ஒரு பெரிய லைக் கொடுத்து இந்த சினேகத்துக்கு எங்கேஜ்னா ரொம்ப என்கரேஜாக இருக்கும். உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு பூஸ்டப்பு தரும். வாங்க இந்த காருடைய குவாலிட்டியை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய ஸ்டைலில் ஓவராலாக செக் பண்ணிடலாம். பெஸ்ட்டான ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக ஆன்லைனில் இந்த கார் ஒரு வேறு லெவலில் ப்ரைஸில் போய்கிட்டு இருக்கு. காருடைய குவாலிட்டி நல்லா இருக்கு. ஸோ சைடில் நம்ம பார்த்தோன்னா டென்ட் கிராச் எதுவுமே கிடையாதுங்க காரில். பெரிய லெவலில் டென்ட் கிராச் கிடையாது. டீசல் வேரியண்ட்டுங்க, ப்ளூ டிக்கு. ஆமாம், அப்படியே இந்த சைடில் உள்ளே போயிடுவோம். ஃபஸ்ட்டு இதை முடிச்சுட்டு அப்படியே உள்ளே போயிடலாம். டோர் லைனிங்லாம் பார்த்துக்கோங்க. டோருடைய லைனிங்லாம் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். காருடைய இன்டீரியர் நல்லாயிருக்கும். சீட் கோர்ஸ் மட்டும் கொஞ்சம் அழுக்குனஸாக இருக்குங்க, மாற்றலாம். உள்ளே ஒரிஜினல் சீட் கோர்ஸ் இருக்குது. 6-speed மேனுவல் கேரு, ஒரு நார்மலான கலர் டிஸ்பிளே, ஏசி எல்லாம் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் தாங்க. சிங்கிள் ஏர்பேக் வந்துடும். அதே மாதிரி டோரில் பார்த்தீங்கன்னா டோர்லேயும் வந்து உங்களுக்கு உட் ஃபினிஷிங்கில் டோர் லைனிங்லாம் நல்லாயிருக்குங்க. சரி வாங்க, அப்படியே நம்ம சைடு வியூ போயிடுவோம். காருடைய சீட்டிங்கும் நல்லாயிருக்கு. பேக் டோரும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்குங்க. ஓப்பனிங்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்களே பாருங்கள். அப்பல் சருடைய குவாலிட்டி ஓகேங்க. அதே மாதிரி வாய்ஸ் காலிங் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கோம். டீசல் வேரியண்ட்டில் வெர்னா தேடுறீங்க அப்படின்னா நிச்சயமாக எனக்கு தெரிஞ்ச இந்த கார் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். மென்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு சைடில் ஒரு சின்னதான ஒரு டச் அப் மாதிரி சின்னதாக ஒரு கிராச் இருக்குங்க. அதுவுமே வேலை பார்க்க பார்த்துருக்கலாம், பட் இருந்தாலும் ஒரிஜினலாகவே இருக்கட்டும்னு வச்சுருக்கோம். 1.6 டீசல் வேரியண்ட்டு, ப்ளூ டிக்குன்னு ஒரு டைப்பில் போட்டதுங்க இந்த வண்டி. அது ஒரு ஸ்டைலில் போட்டிருப்பாங்க வெர்னாவிலேயே. அதே மாதிரி சைடில் இந்த சைட்லேயும் ஒரு சின்னதான ஒரு கட்டையில் விட்டு ஏற்றின ஒரு கிராச்சு இருக்குது. டயர் பேண்ட் அலைவ் இல்லை, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம இந்த சைட்லேயும் டோரை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். இந்த சைட்லேயும் ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. அதே மாதிரி இந்த டயர், இந்த காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்னி, பேர் என்னது, ஜாக்கி எல்லாம் அவைலபிளாக இருக்குங்க. ஓகே, 6-speed மேனுவல் கேரு. டேஷ்போர்டுடைய குவாலிட்டி பாருங்கள். வாங்க, இதோடைய விலையை நம்ம இனி பார்த்துருவோம். என்னங்க காரு நல்லா இருக்குது. இன்டீரியர்லாம் சுற்றி பார்த்துருப்போம். சின்ன சின்ன மைனூட்டான கிராச்சஸ் இருக்குது தான். பேக்கில் டிக்கியில் ஒன்று இருக்குது, அது மாதிரி சைடில் ஒன்று இருக்குது. மற்றபடி ஓரலாக எல்லாம் பார்க்கல நல்லா இருக்குங்க. இன்ஜின் ரூம் மட்டும் நம்ம கார் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக நேரில் வந்து நீங்கள் ட்ரைவ் பண்ணி பார்க்கல உங்களுக்கு தெரிஞ்சிடும். பட்டு ஒரு இன்ஃபர்மேஷனாக பார்க்குறவங்களுக்கு இன்ஜின் ரூம்லாம் காமிச்சோம்னா ஒரு ஐடியா கிடைக்கல. வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும்லா. இன்ஜின் ரூம்லாம் பாருங்கள், குவாலிட்டியான கார் தாங்க. ஒன்றும் பெருசாலாம் வந்து நம்ம யோசிக்க தேவையில்லை. ஆமாம், கஸ்டமர் வெஹிக்கிள். ஓகே, ஓரளவுக்கு இன்ஜின் ரூம் காமிச்சாச்சு. புது பேட்டரிங்க, இப்போ பேட்டரியும் பார்த்துக்கோங்க. நீங்கள் என்னதான் இருந்தாலும் கார் வந்து பெரிய காரு, செடன் டைப்லாம் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு பெரிய காரு. பெரிய காரை எடுக்கிறப்போ கண்டிப்பாக நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணி பார்த்து தான் எடுக்கணும். இருந்தாலும் ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தந்திருக்கோம். கஸ்டமர் வெஹிக்கிள் தான், அது நடக்கிறதுனால நம்ம ப்ரைஸும் நம்ம வந்து கண்டிப்பாக நல்லபடியாக நல்ல ரேட்டுக்கு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 2015 மாடல், 2 owner, 140,000 kilometers ஓடி இருக்குங்க. உங்களுக்கு 4 windows, பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் வந்துடும், வாய்ஸ் காலிங் வந்துடும், பவர் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடும். டீசல் வேரியண்ட் 1.6 ப்ளூ டிக் வேரியண்ட்டுங்க. அது அலாய் வீலு, 4 tires ஆவரேஜாக இருக்குங்க. 50% மேலே தான் இருக்குது, நம்ம 50% சொல்லலாம். மைனூட்டான கிராச்சஸ் இருக்கும். சிங்கிள் ஏர்பேக் வந்துடும். ஒரு செடன் டைப்பில் 6-speed மேனுவல் கேர். வெர்னாவை பற்றி நிறைய பேருக்கு தெரியும். வெர்னாவை பார்க்குறவங்க அதை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷனை கேட்டுக்கு தான் பார்ப்பீங்க. ஸோ நம்ம சேனலில், வெற்றி சுடர் சேனலில் நம்ம கொண்டு கொண்டது பெருமையாக தான் நான் நினைக்கிறேன். உங்களுக்காக ஒரு கார் தனியாக காமிச்சதும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இந்த காருக்கு எவ்வளோ விலை கோர் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா 5 lakh
25,000 ரூபா விலை கோர் பண்றாங்க, 5,25,000 ரூபா விலை கோர் பண்றாங்க. வெளியில மார்க்கெட்ல இப்ப நாங்க வந்து பேசிட்டு இருக்கல, கஸ்டமர் நல்லா உட்காந்து பேசிட்டு இருக்கல, இந்த கார் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5,80,000, 5,75,000 அதுக்கு மேலே தான் போகுது. இந்த கார் கண்டிப்பாக 5,25,000 இருந்தாலும் ஆன்லைனில் சொல்கிற விலை தான். நேரில் வந்தீங்கன்னா அந்த விலையும் நேரில் வர்றவங்களுக்கு தான் அது பேச முடியும். ஏன்னா ஃபோனில் பேசிட்டு ஃபோனில் விலை சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பண்ண முடியாது. அதுவும் வெர்னாவெலாம் எல்லோரும் எடுத்துட மாட்டோம், அந்த காரை நேசிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் இந்த வெர்னாவை பற்றி. ஸோ அதனால் காரை நேசிக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம சொல்கிற விலை உங்கள் மனசுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். நேரில் வந்தீங்கன்னா அனுசரித்து கண்டிப்பாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. நேரில் வாங்க, கால் பண்ணிட்டு வாங்க. இந்த கார் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டம் மாங்காடு அப்படிங்கிற ஊரில் இருக்குங்க. காண்டாக்ட் பண்ணிட்டு நேரில் வந்தீங்கன்னா ஒரு நல்ல ரேட்டுக்கு பேசி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு பெரிய லைக் கொடுத்து இந்த சினேகத்தை என்கரேஜ் பண்ணலாம். இன்னொரு கார் இன்னொரு இல்லை சந்திக்கலாம். பை பை, தேங்க்யூ.